ஹே காய்ஸ், இட்ஸ் சாட்டர்டே ஈவினிங். ஸோ டைம் அரவுண்ட் 5:40 ஆகிட்டு இருந்தது. ஆரா வந்து ஜாலியாக டிவி பார்த்துட்டு இருந்தா, அவளுக்கு பிடிச்ச ப்ரோக்ராம் அந்த மாதிரி போட்டு பார்த்துட்டு இருந்தா, பார்க்க அழகாக இருந்ததுன்னு கேப்சர் பண்ணியிருந்தேன். அண்ட் பாப்பா வந்து தூங்கிட்டு இருந்தான். அவனுக்கு வந்து உடம்புக்கு தான் நாங்கள் வந்து போத்தி விடுவோம். அவன் என்ன பண்ணுவான்னு தூக்கத்துலேயே அப்படியே எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக போத்திட்டு அப்படியே ஃபன்னாக தூங்கிட்டு இருப்பான். அண்ட் நான், அண்ணி, அண்ணா, ஆரா அப்படியே கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். இந்த ரோட்டில் எப்பயுமே காரில் போனால், நானே வண்டியில் போயிட்டுருக்கும்போது எவனாவது காரில் வந்தால், இத்தனை இடத்துல காரில் வந்துட்டுருக்கான் பாரு, அறிவே இல்லாத அப்படின்லாம் நான் திட்டிருக்கேன். இப்போ நாங்களே காரில் போயிட்டுருக்கோம், அவ்வளோ டிராஃபிக், காரால் மட்டும்தான் டிராஃபிக்கே ஆகும். அதுலேயே பூந்து பூந்து இந்த மலையில் அப்படியே ஜாலியாக அப்படி போயிட்டே இருந்தோம். இத்தனை பேர் என்ன மாதிரி திட்டிருப்பாங்களோ தெரியாது, அந்தளவுக்கு டிராஃபிக் ஆகும் உங்கள் காரை எடுத்துகிட்டு போனாலே. ஸோ எங்கே போயிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் செட் எடுக்கிறதுக்காக நாங்கள் போயிருந்தோம், ரெண்ட்டுக்கு தான். எதுக்குன்னா, ஆறாக்கு வந்து நெக்ஸ்ட் டே இந்த ஆம்பிஷன், உங்களோட ஆம்பிஷன் என்ன, அதுக்கு வந்து நீங்கள் காஸ்டியூம் ரெடி பண்ணிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் நாங்கள் ரெண்ட் எடுக்கிறதுக்காக போயிருந்தோம். நல்ல மழை, ஸோ அதனால தான் நாங்கள் கார்லேயே போயிருந்தோம். ஸோ எல்லாமே வாங்கிட்டு திரும்ப காருக்கு போயிட்டு இருக்கும்போது, அப்படியே வீடியோ எடுக்கலாம்னு பார்க்கும்போது தான் முன்னாடி ஒரு ஆண்டி இருந்தாங்க, சரி அவங்களுக்கு காமிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கீழே காமிச்சிட்டு அப்படியே போயிட்டுருந்தேன். அண்ட் அப்படியே குடுக்குடுன்னு ஓட்டிட்டோம். ஸோ நம்ம கார் வந்து அங்கே நின்றுட்டுருக்கு. ஸோ அங்கே தான் நம்ம நடந்து போனோம். இங்கே செம்ம டிராஃபிக்காக இருக்கும், அதனால் எங்கே இடம் கிடைக்கிதோ அங்கே நின்றுட்டு நாங்கள் போயிடுவோம் நடந்தே. ஸோ அந்த மாதிரி தான் திரும்பவும் நாங்கள் காருக்கு போயிட்டுருந்தோம். அண்ட் இப்போது இந்த காஸ்டியூம் வாங்கினதை வந்து நம்ம ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவை தான் நம்மளுக்கு கொடுத்து அனுப்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ப்ளஸ் அந்த ட்ரெஸ்ஸையும் போட்டு அனுப்புங்கன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அப்பப்போ ஒரு ஒரு அப்டேட் வரதுனால எது அப்படின்னு யாருக்குமே தெரியல. ஃபைனலாக மண்டே மார்னிங் என்ன அப்படிங்கிறத பார்த்து தான் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போதைக்கு ஃபோட்டோ மட்டும் அனுப்ப சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக நாங்கள் ஸ்டூடியோவில் வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்திருந்தோம். அவள் அழகாக போஸ் கொடுத்துட்டு இருந்தா. எப்பயுமே லாஸ்ட் டைம்லாம் பாப்பா கூட வச்சு அவளை ஸ்டுடியோவில் ஃபோட்டோ எடுக்கும்போது செம்ம அழுக, பட் இந்த தடவை அவள் சிரிச்சிட்டே இருந்தா. நாங்கள் இது ஒரு ரெண்டு மூணு போஸ் மட்டும் சொல்லியிருந்தோம். அண்ட் அப்படியே ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். போகிற வழியில் வந்து அப்படியே மைதா மாவு வாங்கிட்டு வர சொன்னாங்க. அம்மா வரும்போது மைதா மாவு வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஸோ போகிற வழியிலே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணி போய் மைதா மாவு வாங்க போயிருந்தாங்க. சரி சும்மா அதை எடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன் நான். வேறு எதாவது வேணுமா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை எதுவும் வேண்டாம், வாங்க வாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு பூரி பண்ணுற ஐடியா. ஸோ அதுக்காக கோதுமை மாவு ப்ளஸ் மைதா மாவு அண்ட் அது கூட ரவை போடுறாங்க. இது எதுக்குன்னு எதுவும் புஸ்ஸுன்னு வரும் அப்படின்னு நம்ம சொன்னாங்க. சரி ஓகே எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். ஸோ சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அப்படின்னாலும் மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆறவும் பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தா. நான் ஹெல்ப் பண்ணுறேன், நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு, இந்த ஏதாவது ஓப்பன் பண்ண முடியலன்னா அவள் ஹெல்ப் பண்ணுவாள், தண்ணி ஊற்றுன்னா ஹெல்ப் பண்ணுவாள், அந்த மாதிரி ஈஸி இந்த மாதிரி தண்ணி ஊற்றுறனா ஹெல்ப் பண்ணுவா, ஏதாவது அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஆசை இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாள் ஜாலியாக உட்காந்துட்டு. அண்ட் ஆறாக்கு மட்டும் இந்த மாதிரி குட்டி ஷேப்பாக அவளுக்கு பண்ணியிருந்தோம். அண்ட் நான் நம்மளுக்கு எல்லாருக்குமே ரேண்டமாக பண்ணுற மாதிரி தான். ஸோ தொட்டுக்கு வந்து உருளைக்கிழங்கு குருமா மாதிரி அம்மா பண்ணியிருந்தாங்க. அண்ட் அம்மாவுக்கும் அப்பாவுக்கு மட்டும் பிளைன் குருமா, எங்களுக்கு மட்டும் உருளைக்கிழங்கு போட்டு தான். அவங்க உருளைக்கிழங்கு சாப்பிட மாட்டாங்க. ஸோ வித்தவுட் பொட்டேட்டோ அவங்களுக்கு பிளைன் குருமா, வெங்காயம், தக்காளி அந்த மாதிரி ஏதோ போட்டு பண்ணியிருக்காங்க. சரி ஓகே டேஸ்ட்டாக இருந்தது, அப்படியே ஜாலியாக சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. அண்ட் எதுக்கு தான் பூரிக்கு தானே, பூரி எதுக்கு முன்னாடி பண்ணணும் இல்லை. ஸோ அம்மா வந்து பூரி பண்ணிட்டாங்க, எல்லாமே அம்மா மட்டும் தான் பண்ணியிருந்தாங்க. அண்ணி வந்து எல்லாமே வச்சு கொடுத்தாங்க. நான் எதுவுமே பண்ணல, சொல்ல போனால் நான் சும்மா உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு பாப்பா கூட இருந்தேன். ஸோ நான் எதுவுமே பண்ணலை. அண்ட் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டு எல்லாமே க்ளீன்லாம் பண்ணிவிட்டு, இது எதுக்கு ஓப்பன் பண்ணியிருக்கோன்னா ஸ்மெல் எதுவும் வராமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணியிருக்கோம். அண்ட் எல்லாமே க்ளோஸ் பண்ணிவிட்டு, இந்த கஞ்சி எதுக்கு வச்சுருக்கோன்னா, பாப்பா வந்து மிச்சம் வைப்பாள், அதை வந்து தூக்கி போடாமல் டாகுக்கு ஊற்றுனா நம்ம திருஷ்டி போகுன்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி அந்த மாதிரி ஊற்றிடலாம் அப்படின்னு எல்லாமே சேவ் பண்ணி வச்சுருவோம். அண்ட் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு வந்து பாயிலுக்கு போடுவோம்ல, அந்த ப்ராசஸ் அது மட்டும் நான் மறக்காமல் பண்ணிவிடுவேன். அண்ட் இதை பாயிலுக்கு போட்டு ஆஃப் பண்ணணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். மீன்வாயில் வந்து எல்லோரும் ஹாலில் இருந்தாங்க, ஏதாவது படம் பார்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் ஃபைனலாக ஒரு படத்தை நாங்கள் பிளான் பண்ணிட்டோம். இன்றைக்கி சீக்கிரமாக எல்லா வேலையுமே முடிச்சிட்டோம். அண்ட் டைம் வந்து அரவுண்ட் 9:10 அந்த மாதிரி ஆகிட்டு இருந்தது. பாப்பாவும் வந்து தூங்க வச்சுட்டோம் நாங்கள் சீக்கிரமாகவே. வென்று தனிந்தது காடு அப்படின்னு இந்த சிம்பு நடித்த படம் இருக்குல்ல, ஸோ அதை நாங்கள் உட்காந்து பார்க்கலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என்ன படம் பார்க்கறது, எல்லாம் மோஸ்ட்லி நிறைய படம் நாங்கள் பார்த்துட்டோம். சரி இது பெண்டிங் இருந்தாலும் இதை பார்க்கலாம் அப்படின்னு சூஸ் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். நல்லா தான் போயிட்டு இருந்தது. அப்படியே நடுவில் வந்து பாப்பா ரெண்டு மூணு தடவை அசைஞ்சிட்டு இருந்தான். அவனை ஆட்டி விட்டுட்டு அவனுக்கு கஞ்சி கொடுத்துட்டு அப்படியே பாஸ் பண்ணி ரெசியூம் பண்ணி அப்படியே ஜாலியாக பார்த்து முடிச்சாச்சு. என் வெளியில் செம்ம மழை, ஈவினிங்லேருந்து கொட்டோ கொட்டுன்னு கொட்டிகிட்டு இருந்தது. ஸோ அதனால் அண்ணியும் அண்ணா வந்து குடு குடுன்னு மேலே ஓட்டிட்டாங்க தூங்குறதுக்கு, எல்லா படம்லாம் முடிச்சுட்டு. ஸோ டைம் அரவுண்ட் 12:10, 12:15 அந்த மாதிரி இருந்தது. நைட்டு பாப்பா கஞ்சி காய்ச்சிட்டு தான் நாங்கள் எப்பயுமே தூங்குவோம். ஸோ அதனால் உட்காந்து கஞ்சி காய்ச்சிட்டு இருந்தேன். கஞ்சி காய்ச்சிட்டு ஃப்ளாஸ்கில் ஊற்றிட்டு அப்படி நாங்கள் தூங்கிடுவோம். அண்ட் பாப்பா வந்து மிட் நைட் அந்த மாதிரி அசையும் போது அவனுக்கு பசிக்கும். ஸோ அந்த டைமில் வந்து நாங்கள் கஞ்சி எடுத்து கொடுத்துருவோம்.
அண்ட் இப்படி தான் என்னோடய டே வந்து நாங்கள் ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. அண்ட் யா, ஸ்டே டியூன்ட்.